அமைச்சர் பொன்முடியோட பேச்சை நான் கவனிச்சேன். எங்களால தான் நீங்க பஸ்ல ஓசியில போறீங்கல்ல, ஓசி ஓசி அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்புறம் எல்லாம் 4000 ரூபா வாங்கினீங்கல்ல அப்படின்றத நினைவு விட்டுறாரு. ஸோ இந்த பேச்சினுடைய துணி எப்படி இருக்குன்னா, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றது உணர்த்துற மாதிரி அந்த பேச்சினுடைய துணி இருந்தது. இந்த பிச்சை மாதிரி அவங்க சொல்லும்போது இது உண்மையிலே வந்து இதுதான் திராவிட மாடலா, சமூக நீதி பேசுறது தான் இப்படி திராவிட மாடலா? திராவிட மாடல் என்பது எல்லோருக்கும் சமத்துவமாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இதைத்தான் வந்து அவங்க சொல்றாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பெரியார் சொன்னதும் சரி, அண்ணா நடைமுறைப்படுத்த விரும்பியதும் சரி, அல்லது எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அவங்க சமத்துவ சமுதாயத்தை நோக்கி தான் வந்து பேசுறாங்க, ஏறாங்க, செயல்பட்டாங்க, அதுக்காகத்தான் வாழ்ந்தாங்க. அது இவங்க உள்வாங்கிக்கலையா, இவங்களுக்கே பயிற்சி தேவைப்படுதா? ஆனால் அனைத்து சாதி அர்ச்சகர் ஆக்குனது வந்து திமுக தான். இல்லை இல்லை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாகன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து, நீ பசியாக இருக்கிற, நான் உனக்கு சாப்பாடு தர்றேன், வாக்கா தட்டில் சாப்பாடு போட்டாங்க, ஆனால் நீ கையில் எடுத்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாம் கட்ட தலைவரே ஸ்டாலினை பார்க்க முடியல, பேச முடியல. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய இடைவெளி விழுந்துருக்கு. அவங்க எதையுமே இஷ்யூ எடுத்து பேச முடியல. பேசினா கேட்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. இது கிட்டத்தட்ட ஜெயலலிதா நிலைப்பாடு மாதிரி தான் இருக்கு. அதுதான் எக்ஸாக்ட்லி ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு தன்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறார். லக்ரம் பாய் சுருவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு அறம் இணைய இதழ் ஆசிரியர் சாவித்ரி கண்ணன் அவர்கள் சந்தித்து அமைச்சர் பொன்முடியின் பேச்சு பற்றியும் இலவசங்கள் குறித்தும் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வந்து அமைச்சர் பொன்முடி வந்து இலவசங்கள் குறித்து ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு. அதாவது ஓசியில் மக்கள் வாங்குறதாகவும் திராவிடம் போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. அதாவது குறிப்பாக இலவசம் குறித்து. இந்த இலவசங்கள் பற்றி என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இவங்களோட சமூக நீதி பேச்செல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த அமைச்சர் பொன்முடியோட பேச்சை நான் கவனித்தேன். அந்த பேச்சினுடைய துணி எப்படி இருந்ததுன்னா, எங்களால் தான் நீங்கள் பஸ்ஸில் ஓசியில் போகிறீங்கல்ல, ஓசி ஓசி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் எல்லாம் 4000 ரூபா வாங்கினீங்கல்ல அப்படின்றத நினைவு விட்டுறாரு. ஸோ இந்த பேச்சினுடைய துணி எப்படி இருக்குன்னா, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றது உணர்த்துற மாதிரி அந்த பேச்சினுடைய துணி இருந்தது. இது அரசாங்கத்தினுடைய பணத்தை மக்களுக்கு சமூக நலத்திட்டம் என்பதன் பேரால் கொடுப்பது என்பது ஒரு ஓட்டு அரசியல் என்பதை அவருடைய உடல் மொழியும் பேச்சும் நன்றாக வெளிப்படுத்தின. ஆனால் அவர் எது அவங்க எடுத்து அவங்க காசு எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அப்படி தான் ஆட்சியில் வரக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே நினைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை இந்த மாதிரி வந்து கையேந்திரவர்களாக தொடர்ச்சியாக வச்சிருக்கிறது மூலமாக தான் அவங்களுடைய அரசியல் வெற்றின்றது சாத்தியப்படுது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு தேர்தல்லையும் நான் அதை தர்றேன் இதை தர்றேன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக ஓட்டை வென்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நான் நேர்மையான ஆட்சி தர்றேன், உங்களுக்கு கல்வி வாய்ப்பு தர்றேன், உங்களுக்கான மருத்துவ வாய்ப்புகள் வந்து நீங்கள் வந்து தனியார் மருத்துவமனைகளில் போய் நீங்கள் அழிய வேண்டாம், அரசாங்க மருத்துவமனைகள் தரமாக இருக்கும், அந்த மருத்துவத்தை கட்டணமில்லாத மருத்துவத்தை உறுதிப்படுத்துகிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கல்வியை வந்து வணிகமயம் ஆகிவிட்ட ஒரு சூழலில், தனியார் பள்ளிகளுக்குள்ளே வந்து ஏழை எளியவர்கள் நுழைய முடியாத ஒரு சூழலில் அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 அரசு பள்ளி கட்டடங்களை வந்து இடித்து தள்ள போகிறதா வந்து இப்போ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்களாம் வேறு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடங்களில் போய் நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சேரலாம் சேராமல் போகலாம், அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அரசு பள்ளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓராசிரியர் இராசிரியர் பள்ளிகள் வந்து ஆயிரக்கணக்கில் இன்றைக்கி வந்து இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது. அதுக்கு இவங்க ஆர்வம் காட்டுறதில்லை. எது மக்களுக்கு தேவையோ அதில் வந்து இவங்க ஆர்வம் காட்டுறதில்லை. ஓட்டு அரசியலுக்காக இந்த திட்டங்களை வந்து கொடுத்துட்டு, நாங்கள் கொடுத்தோம் தான், நீங்கள் வாங்கினீங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து சிறப்பான ஆட்சி பண்ணுற நம்பிக்கை இவங்களுக்கே இல்லை. இதெல்லாம் கொடுத்து தான் வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்ற நிலைமையில் அவங்களே இருக்கிறாங்க போல இருக்கு. இல்லை, இந்த திராவிட மாடலில் வந்து இதை இந்த இலவசங்களை தான் வந்து பெருமையாகவும் பல இடங்களில் பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த அமைச்சர்களோட பேச்சு வந்து போட்ட பிச்சை மாதிரி பேசுகிறாங்கல்ல? ஆமாம், அந்த துணி அந்த மாதிரி தெரியுது. இல்லை, அந்த பிச்சை மாதிரி அவங்க சொல்லும்போது இது உண்மையிலே வந்து திராவிட மாடலா, இதுதான் திராவிட மாடலா, சமூக நீதி பேசுறது தான் இப்படி திராவிட மாடலா? இல்லை, திராவிட மாடல் என்பது சரியாக சொல்ல வேண்டும் வேணாம்,
எல்லோருக்கும் சமத்துவமாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இதுதான் வந்து திராவிட மாடல்ன்ற ஒரு பொதுவான புரிதல். இதைத்தான் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இல்லை. இல்லை, அந்த திராவிட மாடலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பறையர்கள், சில பறையர்கள் பற்றியும் தாழ்த்தப்பட்டவர்கள் பற்றியும் வந்து அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து ஒரு மாதிரி பேசிட்டு வராங்கல்ல, இந்த சமூக நீதியை தான் பெரியாரும் அண்ணாவும் இவர்களுக்கு போதிச்சாங்களா, இல்லை அவங்க அதை ஃபாலோ பண்ணலையா? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து பெரியார் சொன்னதும் சரி, அண்ணா நடைமுறைப்படுத்த விரும்பியதும் சரி, அல்லது எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை, அவங்க சமத்துவ சமுதாயத்தை நோக்கித்தான் வந்து பேசுனாங்க, இயங்கினாங்க, செயல்பட்டாங்க, அதுக்காகத்தான் வாழ்ந்தாங்க. அது இவங்க உள்வாங்கிக்கலையா, இவங்களுக்கே பயிற்சி தேவைப்படுதா? அதை வந்து வெறும் ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தையாக இவங்க மாற்றிட்டாங்க. அதை வந்து ஒரு வாழ்வியல் தத்துவமாக நடைமுறை சார்ந்த ஒரு விஷயமாக அதை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இலவச திட்டங்களே தேவையில்லை. மக்களை வந்து தற்சார்பானவர்களாக வாழ வைக்கணும், சுயமரியாதை உள்ளவர்களாக வாழ வைக்கணும்னா அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்காத நிலைக்கு மக்கள் வாழ்ந்தால் தான் அது உண்மையான சுயமரியாதை வாழ்க்கை. ஆனால் நீ எல்லா விஷயங்கள்லேயும் வந்து இன்றைக்கி அரசாங்கத்தை நம்புகிறவங்களா, அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறவங்களா, விவசாயிகள் தொடங்கி எல்லாரையுமே நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் விவசாயிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 1000 வருடங்களாக எல்லா மன்னர் ஆட்சிகளும் விவசாயிகிட்டேருந்து பெறக்கூடிய வரி வருமானத்தில் தான் ஆட்சியே நடந்தது. இல்லை, ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், பாண்டிய பேரரசர்களாக இருக்கட்டும், எல்லாருமே விவசாயிகிட்ட கொடுக்குற அவங்க கொடுக்குற அந்த வரி வருமானத்தில் தான் அவ்வளோ பெரிய ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து அரசாங்கத்திட்ட கையேந்திரவங்களாக இருக்கிறாங்க. இவங்க 1000 கோடிகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வந்து அறிவிக்கிறாங்க, பல கணக்கு எழுதுகிறாங்க, 1000 கோடி இதுக்கு கொடுத்தோம் அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆனால் இது எதுவுமே விவசாயிகளுக்கோ விவசாயத்துக்கோ சம்மந்தம் இல்லாத விஷயம். உர கம்பெனிகள் கொடுப்பாங்க, வித ஆராய்ச்சி பண்ணுற கம்பெனிகள் கொடுப்பாங்க, டிராக்டர் வாங்குறதுக்கும் ஆழ்துளை கிணறு போடுறதுக்கும் அந்த நிறுவனத்தில் போய் வாங்குங்க, பேங்கில் கடன் தருவாங்க அப்படிம்பாங்க. அதனுடைய விலையை 2 மடங்கு வச்சு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கொள்ளையடிப்பார்கள். இப்படி போடக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலையும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எவ்வளோ லாபம் பார்க்கறது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் எவ்வளோ லாபம் பார்க்கறது, இப்படியே யோசிக்கிறது. ஸோ அதில் தான் இந்த சமூக நீதியெல்லாம் இதில் இடம்பெறுது கிடையாது. இந்த திராவிட இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த அரசியல் கிடையாது, இந்தியா முழுக்க இதான் நடந்துட்டுருக்கு. அரசியல்வாதிகள்ன்றவங்க திராவிட மாடலாக இருக்கட்டும், அது காங்கிரஸ் மாடலாக இருக்கட்டும், ஒரே மாடல் தான், மக்களை பிச்சைக்காரர்களாக்கி அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் சார்ந்து வாழ வைப்பது. இல்லை, இந்த திராவிட மாடல் சொல்லும்போது பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் உள்ளே கொண்டு வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சமீபகால செய்திகள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஆதரவான அந்த ஆர்எஸ்எஸ்க்கான ஊர்வலங்களை அனுமதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பீப் பிரியாணி தடை பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி சமீபகாலமாக பாஜகவுக்கு கொஞ்சம் ஒதுங்கி போகிற மாதிரி, திமுக ஒதுங்கி போகிற மாதிரி வலியுறுற மாதிரி தெரியுதுல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அப்படி தான், நான் நீங்கள் சொல்கிறது தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இவங்க வந்து திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, பாஜக உள்ள வந்துடும் பேசுனாங்க, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு பேசுகிறாங்க. பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்கு தான் வந்து இவங்களுக்கு எல்லாரும் கூட்டு போட்டுருக்கோம், அதுதான் உண்மை. பட் ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு பிற்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இஷ்யூலையும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, சிம்பிளாக ஒரு 2-3 இஷ்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறது, தமிழ்நாட்டில் கோவில் கும்பா விஷயங்களை தமிழ் மந்திரங்கள் சமஸ்கிருத மந்திரங்கள் இரண்டையும் 50-50% சமவீதமாக வைத்து நடத்துங்கள், அதையும் புறக்கணிக்க வேண்டாம் இதையும் புறக்கணிக்க வேண்டாம்னு ஒரு அருமையான தீர்ப்பு கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இதுவரைக்கும் எந்த ஒரு கோயில் கும்பா விஷயத்திலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆக முடியல. 100% இந்து அறநிலைத்துறை, தமிழக அரசுடைய இந்து அறநிலைத்துறை, திமுக அரசுடைய இந்து அறநிலைத்துறை சமஸ்கிருத மந்திரத்தில் மட்டுமே கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார்கள். அது வடபழனி கோயிலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய எல்லா கோயில்களாக இருக்கட்டும், தமிழ் ஓதுவார்களும் மூலையில் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒத்த ஒரு ஓதுவார நீங்கள் சும்மா கடமைக்கு சும்மா ஒரு தேவாரம் திருவாசகம் பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனைத்து சாதி அர்ச்சகராக்குனது வந்து திமுக தானே? இல்லை இல்லை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராளான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்க க்வெஸ்சன் பண்ணும்போது, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமெல்லாம் சரி தான்,
நியாயமான சட்டம் தான், ஏற்றுக்கோ. அனைத்து சாதி இருந்தாலும் அர்ச்சகராக இருக்கிறது நாங்கள் ஆட்சேபனை பண்ணல. ஆனால் அந்த ஆனாலில் தான் இருக்கு. ஆனால் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த அர்ச்சகர்களாக இருக்கணும்னு அந்த ஆகம விதி சொல்லுதோ அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகணும். ஆகம விதியில் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அப்படி வந்து ஒரு இடைச்சர்களை சொல்லி இன்னென்ன சாதிக்காரங்க தான் இந்தந்த கோயில்களில் வந்து தொடர்ச்சியாக அர்ச்சகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு தீர்ப்பாக வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏதோ வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய தோல்வி தானே. ஆனால் அது வந்து வெற்றியை அவங்க வந்து கொண்டாடிக்கிறாங்க. நீ பசியாக இருக்கிறேன், என்ன நான் உனக்கு சாப்பாடு தர்றேன், வா உட்கார், தட்டில் சாப்பாடு போட்டாச்சு, ஆனால் ஆனால் நீ கையில் எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா எப்படி? இல்லை, அதே போல் இப்போ ஆராசாவோட பேச்சுலையும் வந்து திமுகவினர் தவிர மற்ற எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆனால் திமுக எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்குது. அமைச்சர் சேகர்பாபு வந்து எனக்கு அதை பற்றி குறித்து செய்தியாளர் கேட்கும்போது எனக்கு காது கேட்கல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எல்லாமே பாஜகவுக்கு ரொம்ப சாதகமாக அமையுது. உண்மைதான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து திராவிட இயக்க பின்னணி இருந்தாலும் கூட இன்றைய தலைமை, அதாவது இன்றைய தலைமை அப்படின்றது வந்து அந்த பழைய மரபுகளோடு இருந்து அந்த பிணைப்பையும் அந்த தொடர்பையும் அறுந்து விட்ட ஒரு நிலையில் இருக்குது. சுத்தமாக தொடர்பு துண்டிச்சிட்டாங்க அந்த அந்த அந்த. இப்போ அது என்ன, இவங்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் வந்து ஆட்சி அதிகாரத்தை சுவைக்கணும், அதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கோர் இன்ட்ரெஸ்டில் போயிட்டதுனால சமூக நீதியின் அடிப்படையில் இந்த ஆட்சியை நம்ம கொண்டு நடத்துகிறோமா அப்படின்ற அந்த விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்லை. சரிங்களா? அப்போ அது அப்போ வந்து நீங்கள் வந்து பல இஷ்யூவில் வந்து இப்போ இந்த அயோத்தியா மண்டபம் ஒரு இஷ்யூ வந்தது. அந்த அயோத்தியா மண்டபத்தை அறநிலைத்துறை எடுத்துக்கொள்வது அப்படின்ற ஒரு முடிவை ஜெயலலிதா எடுக்கிறாங்க, அதை நீதிமன்றம் வந்து அங்கீகரிக்கிறாங்க. அவங்க மேல்முறையீடு போகிறாங்க. மேல்முறையீடு போகும்போது தமிழக அரசின் சார்பில் ஏன் எடுத்தோன்றதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். அது வந்து போன ஆட்சியில் வந்து ஜெயலலிதா கரெக்டாக சமர்ப்பித்தாங்க, அதனால தான் நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அயோத்தியா மண்டபத்துக்கான மூலப்பத்திரம் கிடையாது. அது வந்து நீங்கள் ஒரு பிரச்சார இயக்கம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணி ஒரு கோயில் மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் செயல்படுறீங்க, கோடிக்கணக்கில் பணம் வசூல் பண்ணுறீங்க, எதுக்கும் கணக்கு காட்டுறதில்லை. இதெல்லாம் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வந்து நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் நிறைய கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா அங்கே இருக்க அதிருப்தியான பிராமணர்களாலேயே கொடுக்கப்பட்டது. அதுக்கு கோர்ட்டில் சமர்ப்பிக்கவே இல்லை, அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எங்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை. பச்சையாக வந்து அரசு வழக்கறிஞர்கள் வந்து பிளைண்டாக போய் எந்த ஆதாரமும் இல்லைன்னாங்க. அப்போ நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இது மாதிரியாக தொடர்ச்சியாக எங்கெல்லாம் பிராமண ஆதிக்கம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க வந்து பயந்துக்கிட்டு பின்வாங்குறாங்க. அது திமுக அரசு பின்வாங்குறீங்களா? திமுக அரசு பின்வாங்குது. இல்லை, அதுக்கு எதிராக தான் அவங்க கொள்கை இருக்குது, அவங்களோட பிராமணர்களுக்கு எதிராக தான் பேசுவாங்க அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. இல்லை சார், அதுதான் சார். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா திராவிட மாடல்ன்றது வந்து கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது. ஆமாம், மூட பழக்க வழக்கங்களுக்கு தான் இல்லையா, அது நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா, அந்த தெளிவு நமக்கு இருக்கு இல்லையா. அப்போ கடவுள் நம்பிக்கை கொண்ட அந்த முதலமைச்சர் குடும்பத்தில் அவங்க கோயிலுக்கு போகிறதெல்லாம் நம்ம வந்து தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வேள்வி சடங்குகள் யாகங்கள்லாம் நீங்கள் நடத்துகிறீங்களே, எப்படி பிராமணர்களை வச்சு நடத்துகிறீங்களே, எப்படி கோடி கோடியாக அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்களே, எப்படி எத்தனை பெரியார் எடுத்தார், எத்தனை கூடாதுன்னு சொன்னார், இதுக்காகத்தானே அவர் தன்னுடைய வாழ்நாளுக்கு முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணார், இப்படி வந்து போய் பணத்தை கொட்டாதீங்க, மூடநம்பிக்கையாக இருக்காதீங்க அப்படின்னாரு. இப்போ அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க, உங்கள் குடும்பம் செயல்படுத்துது, பட்டவர்த்தனமாக செயல்படுத்துது, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக எல்லோரும் பார்க்கட்டும், ஒன்று பிரச்சனை அதை விமர்சித்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி இறங்கி இந்த மாதிரி யாகம்லாம் பண்ணுறாங்கல்ல. அப்போ இதை நாங்கள் ஆதரிக்கிறோம், பிராமணர்களுக்கு ஆதரவாக திமுக இருக்குன்னு காட்டுறதுக்காக. இல்லை, இப்போ இதை வந்து ஆராசா கேள்வி கேட்கல, இவ்வளவு பேசுகிறாருல, புரட்சிகரமாக பேசுகிறாருல, மனுநீதியில் அப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு, ஆனால் உங்கள் குடும்பம் இப்படி பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் முன்னோடியாக இருக்கணும் ஏன்னா, ஆனால் நீங்கள் இல்லை, நீங்கள் பெரியார் என்ன சொன்னாரோ அதுக்கு நேர் எதிராக அவங்க செயல்பாடுகள் இருக்குது. தட்டி கேட்கணுமா இல்லையா? மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து விரோதமாக பேசுகிறீங்க. தொடர்ச்சியாக பல விஷயங்களில் ரொம்ப பின்னடைவை சிதம்பரம் கோயிலில் இன்னும் தமிழில் வந்து அந்த தேவாரம் திருவாசகம் வந்து அங்கே வந்து பாட முடியல.
விரக்கி அடிக்கிறாங்க தீட்சிதர்கள். தீர்ப்பு இருந்தோம், அதுக்கான உரிமை இருந்தோம், இருந்தும் அந்த மாதிரி பண்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆட்சியாளர்களுடைய மறைமுக ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. அங்க இருக்க தீட்சிதர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு துர்கா ஸ்டாலின் அம்மா ஆதரவு இருக்கு, போங்கடா நீங்க என்ன பண்ணுங்கடா என்று அவர்கள் வெளிப்படையாக பேசியதாக சிதம்பரம் முழுக்க பேச்சு. அந்த அம்மா அவங்களுக்கு ஆதரவாம்ப்பா, நம்மளை வந்து அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, விரட்டி அடிக்கிறாங்கன்னு ஊர் மக்கள் வருத்தப்படுறாங்க. அந்த ஊர் மக்கள் திமுகவுக்கு திமுகவில் பொறுப்பு வகிக்கக்கூடிய முன்னணி தோழர்களே வருத்தப்படுறாங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, இன்னைக்கு திமுகக்குள்ளேயே மிகப்பெரிய மனப்புழுக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன நம்ம பேசணுமோ, என்ன வந்து இவ்வளவு காலமாக நம்ம வந்து வலியுறுத்தி வந்தோமோ, அதுக்கு நேரெதிராக நம்முடைய தலைமை இருக்கிறது. ஏன்னா வெளிப்படையாக திராவிட மாடல்னு பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து மண்டிட்டு என்ன பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரு அடிமை சேவகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வெளிப்படையாக பேச முடியலையே தவிர தெரியுது, உணர்றாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட, உள்ளுக்குள்ளே பேச முடியலையேன்ற ஒரு வெளிப்பாடாக கூட ஆராசா அந்த மாதிரி பேசியிருக்கலாமோ அப்படின்னு கூட பலருக்கு சந்தேகம் இருக்குது. இல்லை, இப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு நிறைய முற்போக்காளர்கள் பெரியார்வாதிகள்லாம் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்க இப்போ எல்லாருமே சைலண்டாக அமைதியாக திமுக விமர்சிக்கிறதில்லை. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கலாம், என்ன பண்ணணும் நீங்கள் சார்? இப்போ அவங்க உள்கட்சியில் பேசணும் சார், உள்கட்சியில் பேசணும். ஏன்னா இப்போ நீங்கள் இல்லை, அவங்க தனியாக இயக்கம் வச்சுருக்காங்கல்ல பெரியார் இயக்கவாதிகள், முற்போக்காளர்கள், இவங்கெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கல்ல, அவங்க திமுகவுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்போ அவங்க தலைமையிட்ட பேச முடியல சார், அக்சஸ் இல்லை. தலைமைக்கிட்ட நெருங்க முடியல. கலைஞர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கலைஞர் யார் வேணால் சந்தித்து பேசலாம். ஆமாம், இந்த பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசலாம், இந்த எழுத்தாளர் சந்தித்து பேசலாம், ஒரு அபிப்பிராயத்தை சொல்லலாம், என்ன எப்படி நீங்கள் கொண்டு வர்றீங்களே பாதிக்குமே. ஒரு கான்வர்சேஷனுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், அக்சஸ் உள்ளவராக இருக்கணும். ரெண்டாம் கட்ட தலைவரே ஸ்டாலினை பார்க்க முடியல, பேச முடியல. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய இடைவெளி விழுந்துருக்கு. அவங்க எதையுமே இஷ்யூ தொடர்புக்கே போக முடியல, இஷ்யூ எடுத்து பேச முடியல. பேசினா கேட்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. இது கிட்டத்தட்ட ஜெயலலிதா நிலைப்பாடு மாதிரி தான் இருக்கு. அதுதான் எக்ஸாக்ட்லி, ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு தன்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறார். ஜெயலலிதா எப்படி வந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்களோ, ஒரு பெரிய அதிகார மையமாக காட்டிக்கிட்டாங்களோ, என்ன ஒரு ஒற்றை அதிகார மையமாக தன்னை காட்டிக்கிட்டாங்களோ, அது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் ஜெயலலிதாவுக்கு இருந்த கட்சி உங்களுக்கு இருக்கா? ஜெயலலிதா கிட்ட மத்திய அரசாங்கம் வந்து பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் என்ன விரும்புதோ அது எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. கன்னியாமுத்தூர் பள்ளியில் நடந்த அந்த மாணவி மரணம் தொடங்கி எதையுமே ஒரு மாநில காவல்துறையால் வந்து நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய முடியல. முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் வந்து தமிழக காவல்துறை போயிடுச்சோ அப்படின்ற எண்ணம், சந்தேகம் வலுவாக எல்லாருக்குமே இன்னைக்கு உருவாக வந்துருச்சு. ஏன்னா வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது, அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு கொலைகார பள்ளிக்கூடம், தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தண்டிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். ஒரு நேர்மை, எளிய மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும்ன்றதுல ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். அது வந்து இல்லை, அது வெளிப்படையாக தெரியுது. இல்லை, ஒரு சாதாரண பள்ளிக்கே ஒரு பயப்படுவேன். ஒரு பள்ளிக்கூட முதலாளியே உங்களால் தண்டிக்க முடியல, கண்டிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு உழவு பெருந்தரலான தமிழக மக்களுக்கு எப்படி நீதி வாங்கி தருவீங்க? அதே போல் இப்போ சமீபத்தில் எஸ்டிபி பிஎஃப்ஐக்கு வந்து என்ஐயை வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே வந்து எல்லா இடங்களையும் பிரச்சனை பண்ணுறாங்கள்ல, இதுக்கும் எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிகேஎஸ் இளங்கோவன் மட்டும் சொல்லியிருக்கார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அனுபவத்துலேருந்து இல்லை, மாநில உரிமையை பற்றி பேசுகிற அதில் தான் இந்த வார்த்தைக்கு வர்றேன். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டினுடைய அனுபவத்துலேருந்து பேசுவோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் எல்லா மாவட்டங்களையும் கிளைகள் இருக்குது. தொடர்ந்து ஒரு 17 வருஷமாக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் இறந்த பெண்களெல்லாம் அவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. பல நேரங்களில் அவங்க வந்து ஒரு சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து மக்களுடைய ஒரு இயக்கமாக வெளிப்படையாக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க மேலே பெரிய குற்றச்செயல்கள், அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு இல்லை, சரிங்களா? இது வந்து நமக்கு தெளிவு, அனுபவபூர்வமான ஒரு ஒரு இது. ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த உடனே உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும், தப்பே கிடையாது. யாராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாதி மதம் கிடையாது. வன்முறையாளர்கள், தீய சக்திகள் யாராக இருந்தாலும் கைது பண்ணணும். ஆனால் ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கன்னா, இது முஸ்லீம் தான் செஞ்சுருப்பாங்க,
முஸ்லீம்களாக தேடி போய் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு தேடி போகிறாங்க. இது ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வீட்டுக்கு போய் கேட்டிருக்கிறாங்க, அவர் வெளியில் வர சொல்லுங்க, அவர் செத்து ஒரு வருஷம் ஆகுங்க, என்னங்க அவர் வெளியில் வர சொல்கிறீங்க, அந்தளவுக்கு டேட்டாவோட போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் வேணான்னு சொல்கிறேங்க நான். அது வந்து முஸ்லீம்கள் செஞ்சுருந்தாங்கன்னா தண்டி இல்லை. இதில் மாநில உரிமையும் இருக்குல்ல, மாநில உரிமையில் மாநில அரசாங்கத்திட்ட கேட்காம எப்படி சிபிஆர்எஃப் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியும் சார்? அதெல்லாமே மாற்றிட்டாங்க சார். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா, முன்னெல்லாம் அந்த மாதிரி கன்சர்ன் மாநில அரசை கேட்டு கலந்து பேசி வரணுன்ற மாதிரியான ஒரு தன்மை இருந்துச்சு. ஒரு பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டு பிற்பாடு 2014 அப்புறம் அதெல்லாம் மாறுது. அது மட்டும் இல்லாமல் நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து மத்திய அரசாங்க பணிகளுக்கு எடுக்கணும்னா மாநில அரசோட கலந்து பேசி தான் எடுப்பாங்க. இதுதான் வந்து இத்தனைகளோட சுதந்திர இந்தியாவில் மரபாக இருந்தது. இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டில் அப்படி இல்லை. வெஸ்ட் பெங்காலில் தலைமைச் செயலாளராக இருந்தவரையே மம்தாவுக்கு மிக நெருக்கமாக இணக்கமாக செயல்பட்ட தலைமைச் செயலாளர் திடீர்னு மத்திய பணிக்கு மாற்றுறாங்க. அவர் போக மாட்டேங்கிட்டார். இது வந்து இதுவரைக்குமான சுதந்திர இந்தியாவில் நடந்துடாத ஒன்று. இப்போ இது என்ன இதுன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் நமக்கு வந்து இம்மிடியட் எஜமானன், யார் நமக்கு பாஸ், யாருக்கு நம்ம கண்ட்ரோல் ஆகணுன்றது ஒரு தடுமாற்றம் இருக்கு அவங்களுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன் கேளுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஐபிஎஸ் அதிகாரிகள் மிக கணிசமானவர்கள். ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பகை வேண்டாம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அது விருப்பமோ. ஏன்னா இவர் வந்து இன்ஆக்டிவ் முதலமைச்சராக இருக்கார், இவரை நம்ப முடியாது, இவர் எப்போ வேணாலும் நம்மளை கைவிட்டுருவார். நம்ம சேஃப்டி லைனில் இருக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வழிமுறையோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு போயிட்டாங்க. இதுதான் வந்து நடைமுறை. அதனால தான் வந்து காவல்துறை வந்து முதல்வரோட கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறது வந்து எல்லாரும் சந்தேகத்தை வலிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க நன்றிங்க.